ஹாய், ஓகேவா? என் கூட ரொமான்ஸ் பண்ணலாம்ல? என்ன ஜுரம் வந்திருக்குல்ல, ரொமான்ஸ் பண்ண அசரியா போயிடும்ல. அம்மா புஜி, ஜுரம் வந்துருச்சம்மா? எதுக்கு வந்துச்சு தெரியல. இப்ப சரியா போயிடும், நான் மறந்து போடுறேன். இப்ப ஹாப்பியா? ரொம்ப. நீ ஹாப்பி, சோ நானும் ஹாப்பி. அங்க பசங்க மேட்ச்ல தோத்துருப்பாங்க, பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தானே, மேனேஜ் பண்ணிப்பானுங்க. உனக்கு ஜுரம் வந்துருச்சு, நான் வந்தால் தான் டேப்லெட் எடுத்து பண்ண சொல்லிட்டேன். நானும் வந்துட்டேன், நீ ஹாப்பி, சோ நானும் ஹாப்பி. அங்க பசங்க என்ன நம்பிதான் பெட் கட்டினானுங்க, தோத்துட்டானுங்க. ஆனா பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தானே, மேனேஜ் பண்ணிப்பானுங்க. அப்படியே எதுக்கு வந்த? நீ தானே வர சொன்ன. அக்கறையே இல்ல என் மேல உனக்கு, அக்கறையே இல்ல. நான் தான் பைத்தியக்காரி, உன்னோட மடியில தலை வச்சு படுக்கணும்னு நினைச்சேன். சரிம்மா விடுமா, ஒன்னும் தேவையில்ல. நீ இல்லனா மேட்ச் ஜெயிக்காதல்ல. போ, உன் மேட்சியே பாரு. அங்க ஆல்ரெடி மேட்ச் தோத்துருப்பானுங்கடி. அனாவசியமா பிரீத்தி ஹர்ட் பண்ணிட்டேனே, நாளைக்கு அவளோட பர்த்டேல இதை சரி பண்ணிடணும். ஹாப்பி பர்த்டே பிரீத்தி. யாரா நீங்க, இங்க என்னடா பண்றீங்க? நீ யாரா, என்ன பண்ண உனக்கு? என்னடா போலீஸ்ட பிரச்சனை வச்சுக்காத. நான் இது போல சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு ரகசியமா என்ன பேசுன? மரியாதையா பேச. என்னடா உனக்கு, என்னடா மரியாதை? தொழிலுக்கு புதுசா, வீடு எங்க இருக்கு, ரேட் என்ன உனக்கு? போதும். ஆனா நான் நினைச்சேன்னா மூணு வருஷம் உள்ள இருப்பேன். மூணே நிமிஷம் போதும்,
கூட்டிட்டு போடா. ஏறு வண்டியில. அங்கிள், இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அர்ஜென்ட்டா மாப்பிளை கூட்டிட்டு வாக்கா. ஹலோ பிரீத்தி, ஆர் யூ ஓகே? நோ, ஐ அம் நாட் ஓகே. என்னாச்சு? என் மாமா கூட நிச்சயம் பண்றாங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஏதாவது பண்ணலாமா? என்கிட்ட அவ்வளவு டைம் இல்ல. என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, அதனாலதான் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். பிரீத்தி, நீ அடி வாங்க கூடாதுன்னு சொல்றேன். நீ வந்தா நமக்கு கல்யாணம், இல்லனா என் சாவு. என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணுமில்லம்மா. ஆ பிரீத்தி, பஸ் நம்பர். பிரீத்தி, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு, உன்னை கொன்னு போட்டுருவேடா. மறுபடியும் சொல்றேன், உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்ன கொண்டுடுவேன். அந்த நிமிஷம் அவன் கண்ணுல என் பொண்ணு மேல வச்சிருந்த காதல் தெரிஞ்சது. அவன் கோபத்துல என் பொண்ணுக்கு என்னாச்சோங்கிற பயம் தெரிஞ்சது. அவன் சொல்றது உண்மைதானே என்னவோ, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சு என்கொயரி பண்ணும். ஏய் போ. பிரீத்தி எங்க? அம்மா, பிரீத்திக்கு என்னமாச்சு? நடந்தது நடந்து போச்சுடா, வீட்டுக்கு போலாமா? பிரீத்திக்கு என்னாச்சு? உன்னை கை எடுத்து கும்பிடுறடா, வாட போலாம். பிரீத்தி எங்க இருக்க? பிரீத்திக்கு என்னாச்சு? போ சுதாகர், உன் பையனை கூட்டு போ. பிரீத்தி எங்க? எனக்கு தெரியும், இது எல்லாம் நீ ஆடுற டிராமா. என்ன பண்ண என் பிரீத்தி, என்ன பண்ண?
எப்படி அதுக்கு என்ன ஆச்சு? ஓடி போயிட்டாரா? உன்னை என்னைய ஏமாத்திட்டு எவன் கூடுவோம்? உன் ஃப்ரெண்டு சீனவ கூட்டிட்டு ஓடிட்டா? 18 வருஷமா தூக்கி வளர்த்த என்னோட பாசத்தையும், 18 மாசமா லவ் பண்ண உன்னோட பாசத்தையும் குப்பையில வீசிற மாதிரி எரிஞ்சிட்டு போயிட்டாரா? உன்னால நம்ப முடியல. நானும் நம்பல. ஒரு பையனா உன்னோட காதல நீ எவ்வளவு நம்பினியோ, ஒரு அப்பனா என் பொண்ண நான் அவ்வளவு நம்பின. ஆனா என்னாச்சு? ஓடி போயிட்டேன். நம்பிக்கை மேலே நம்பிக்கை போச்சுடா. சொல்லுங்கடா அவனுக்கு. ஆமாடா, அந்த சீனு மோசம் பண்ணிட்டான். நல்ல பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். அவனுக்கு எதை பத்தி அக்கறையும் இல்ல, கவலையும் இல்ல. ஆனா நாங்க நிறைய தடவை சொல்லிருக்கோம், ஷேர் பண்ணலனா இந்த ரிலேஷன்ஷிப்பும் நிக்காதான்ட்டு. டேய், சின்ன பிரச்சனை எல்லாம் ஊதி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டான்டா. கிரிக்கெட் மேட்ச் ஒண்ணு விட முக்கியமா? ஏன் உன்னோட அந்த மேட்ச் தான் முக்கியமா போச்சா? உன்ன மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு கிடைச்சா? மேட்ச் இல்ல, எக்ஸாம் ஹால்ல இருந்து கூட வந்துருவான். டேய், ப்ராப்ளம் அவனே கிரியேட் பண்ணி சொல்யூஷனும் அவனே சொல்லி. எப்படி தம்பி, சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. ஹலோ அங்கிள், 10 நிமிஷத்துக்குள்ள மெயின் ரோடுக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்க பிரீத்தி அவன் லவ்வரோட பாக்கலாம். வீட்ல கல்யாணம் சொன்னதும் அவ யோசிக்கிறது கூட டைம் கொடுக்கல. இந்த மாமா கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வருண் அண்ணா போலீஸ் கிட்டே புறமுக மாதிரி நடந்துக்கிறான். லைஃப் லாங் அவன் கூட எப்படிதான் வாழ போறியோ? சீனு, யூ மை லவ்லி ஃப்ரெண்ட். நீ என்ன லவ் பண்றியா சீனு? இப்பல இருந்து இல்ல, எப்பல இருந்தோ. நான் எதிர்பார்க்கறல வருண் கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீ என் கூட வந்தனா உன்ன நெஞ்சில இருந்து இல்ல என்னோட கண்ணுல வச்சு பாத்துக்குவேன். அப்படின்னா நீங்க எதை கூட்டிட்டு போயிடு. நான் சொல்ற மாதிரி செய். என்ன பண்ணனும்? வருணுக்கு போன் பண்ணு. அவன் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை கண்டம் துண்டமா வெட்டி போடணும்டா. அப்பதான் என் மனசு ஆறும். அவ என்னைய மாத்திருந்த விட என்னைய மாத்திருந்த போட மாதிரி இருக்கு. லவ் பண்ணிட்டேன்டா. நினைச்ச செத்து போயிடலான்னு இருக்கா? செத்து தொடர்ந்து